கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது சங்கீதம் 37:34 நிறைய பிளஸிங்ஸ ஆண்டவர் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். வாசிங்க சங்கீதம் 37:34. கர்த்தருக்கு காத்திருந்து நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் என்ன பார்த்து சொல்லுங்க அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு காத்திருந்தால் மட்டுமல்ல அவருடைய வழியை கைக்கொள். கடவுள் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, உனக்கு நீ காத்திருப்பது மட்டுமல்ல அவருடைய வழியை என்ன செய்ய வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லு, காத்திருந்தால் மட்டுமல்ல அவர் வழியை கை கொள்ள வேண்டும். சொல்லுங்க, பாட்டு பாடினா போ மட்டும் போல, நம்ம எல்லாம் பாடுறோம்ல, வழி காட்டும் தீபம் துணையாளரே, இதெல்லாம் பாடுவோம் போதும். ஆனா வழியை என்ன செய்ய மாட்டோம், ஐயோ எப்படிப்பா இது போப்பா அப்படின்னு சொல்றான். நம்ம அப்படிலாம் இருக்க வேணாம். கர்த்தர் இந்த காலை வெளியில நம்மோடு பேசுகிறார். நம்ம எல்லாரும் நேசிக்கிறோம், we love all people. நம்ம எல்லாரும் நேசிக்கிறோம், அது உண்மை, அதுல மாற்று கருத்தே இல்லை. நம்ம எல்லாரும் நமக்கு தேவை. ஆனால் வழியை, அவருடைய வழியை நாம் கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். சந்திராயன் 3 வரும், சந்திராயன் 4 வரும், 5 வரும், ஆனா நமக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர், வழி காட்டுகிறவர் கர்த்தர். அந்த வழியை கை கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் அந்த காலவெளியில் பேசுகிறார். பிரியமானவர்களே, அப்பாவுடைய வாக்குத்தத்தெல்லாம் பொய்யே ஆகாது. எல்லாம் தேவ பிள்ளைக்கும் அவர் சொந்த வீட்டை கொடுப்பாரு. நமக்கு இங்க வாழ்வதற்கு, கௌரவமாக இருப்பதற்கு வீடும் உணவும் ஆசீர்வாதமும் நிறைவான தேவையும் இந்த பூமியில வேணும். அங்கேயும் நாம் இங்கே வழியை கை கொள்ளும் பொழுது அங்கே கர்த்தர் நமக்கு வழியை ஆயத்தப்படுத்தி, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலம் உண்டு என்று வாக்குரைத்தவர் அங்கேயும் நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை கொடுப்பார். கை தட்டி கர்த்தரை உறுதியாய் மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு வாடகை கட்ட முடியல, யோசித்து பாருங்கள். பிரச்சனைகளை சமாளிக்க முடியல, யோசித்து பாருங்கள். நெருக்கடியை மாற்ற முடியல, யோசித்து பாருங்க. தேவை சந்திக்கப்படல, யோசித்து பாருங்க. யாருடைய குறை, கர்த்தருடைய குறையா உன்னுடைய குறையா? ஆனா கர்த்தர் சொல்றார், ஏன் வழியை கை கொண்டு என்கிட்ட காத்திருந்தா? நீங்க போய் மனுஷன் வீட்டுல போய், அவன் வீட்டுல போய், இவன் வீட்டுல போய் காத்திருந்து காத்திருந்து இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளிய வச்சுட்டு நீங்கள் கடவுளுடைய ஆலயத்துக்கு வருவதற்கு நேரத்திலே காத்திருங்கள். ஊழியம் செய்வதிலே காத்திருங்கள், ஜெபிப்பதிலே காத்திருங்கள், கர்த்தருக்கு கொடுப்பதிலே காத்திருங்கள். இப்படி செய்யும் பொழுது கர்த்தர் பூமியை உங்களுக்கு சுதந்தரிக்க பண்ணுவார்.